மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். எப்ப பார்த்தாலும் இனியா இனியா நீட்டு. ஏன் யாழ், நீ உனக்கு மருமகை இல்லையா? அக்கா நல்லா வாழறத பொறுக்காம இவதான் இந்த காரியத்தை பண்ணிருக்கான். என் மருமக கடந்து துடிக்கிறா, அவளுக்கு ஆறுதல் சொல்லாம நாசம் பண்றவளை தூக்கி தலையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க. மாமா அபாண்டமா பேசாதீங்க. அக்கா இளங்கோ போட்டோவை நான் உடைக்கல உடைக்கல உடைக்கல. உடைச்சது நீதான். மாமா நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன். யாழ்னி போட்டோவை ஆத்திரத்தோட தூக்கி போட்டு உடைச்சது இனியாதான். ஸ்வேதா போய் சொல்லாத, போய் சொல்லாம சொல்லு. நான் புடிங்க. எதுக்குடி ஸ்வேதாவை மிரட்டுற? உண்மைய சொல்லிட்டானா? ஐயோ அக்கா, அக்கா இவங்க ரெண்டு பேரும் போய் சொல்றாங்கக்கா, அவங்கள போய் நம்பிட்டு. நீ என் உயிருக்கா, நான் எப்படிக்கா உன் போட்டோவை போய். போதும், நிறுத்துறியா? நீ தான் உடைச்சிருப்ப. என் புருஷன் உன்ன பத்தி ஆபீஸ்ல சொன்னாருல, அந்த வெறுப்புலதான் நீ இத பண்ணிருப்ப. ஐயோ, அதுவும் இப்ப உன்கிட்டதான் பல லட்சம் கையிலேயே பொருள்டு. அந்த மெதப்புலதான் நீ ஆடுற. அக்கா சம்பந்தமே இல்லாம பேசாதக்கா. நான் என்ன அந்த பணத்தை எனக்காக வச்சிட்டு இருக்கேன்? நம்ம ஃபங்க்ஷனுக்காக தானே செலவு பண்ண போறேன். அதுலயும் உனக்குதான் நகை புடவைன்னு எல்லாமே கிராண்டா செய்யணும்னு நான் எவ்வளவு கனவு காண்றேன் தெரியுமா? என்ன பிச்சை போடுறியா? என் கழுத்துல தொங்குற தாலி கூட நீதான் போட்டதுன்னு ஷோ காட்டணும், அதுக்கு தானே நீ இதெல்லாம் பண்ற? என்ன என்ன சீன் போடுறியா? ஏன்கா இப்படி மாறுன? நான் உன் தங்கச்சி தானே, எவ்வளவு பாசமா இருப்பேன் என் மேல. இப்ப என்னமோ என்ன எதிரி மாதிரி பாக்குற. ஆமாண்டி, நீ ஏன் எதிரிதான். யாழினி உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? என் லைஃப்ல நான் வெறுக்கிற ஒரே ஆள் நீதான். நீயும் உன் புருஷனும் சேர்ந்து என் புருஷனை ஏமாத்தி எங்களை அசிங்கப்படுத்தி அடிச்சு தனியா வீடு கட்டிட்டு. நீ எனக்கு எனக்கு தங்கச்சியா? துரோகி! இப்படி எங்க கல்யாண போட்டோவை போட்டு உடைச்சிட்டே அடி. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அக்கா பிளீஸ் டென்ஷன் ஆகாத. அதுக்கப்புறம் உன் உடம்புக்கு அது நல்லது இல்ல. சொன்னா கேளுக்கா, நான் அதை உடைக்கலக்கா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு போய் சொல்றியா? நான் படுற கஷ்டம் உனக்கு புரியவே இல்லல? புரிய வைக்கிறேன்டி. எனக்கு எப்படி வலிக்குதுன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். என் வாழ்க்கைய நாசம் பண்ண நினைச்சா உனக்கு என்ன நடக்கும்னு நான் இப்ப காட்டுறேன்டி. மரணம்ங்கிற பயத்துல நான் இருக்கேன்.
இப்ப போயிட்டு அவர் போட்டோவை இப்படி அவசகனமா உடைச்சு போட்டிருக்கியே. என்னங்க என்ன என் பொண்ணாட்டி அடிக்க கை வாங்குறீங்க? அடிச்சிருவீங்களா? இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல எங்க போட்டோ நீங்க போட்டு உடைச்சீங்கல்ல, உங்க போட்டோ இவ போட்டு உடைச்சா உடைஞ்சதுக்கு உடைஞ்சது சரியா போச்சு. சரியா சொன்னடா. இவ செய்யற அராஜகத்துக்கெல்லாம் முடிவு கட்டுற நேரம் வந்தாச்சு. ஏய் என்ன பாக்குற? நீ பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் பாத்துட்டு நாங்க அமைதியா சுத்திக்கிட்டு இருந்தோம்னா நீ தலையில ஏறி மிதிப்பேங்க. எல்லாரையும் உன் கொட்டத்தை அடக்கணும். யாழ் நீ செஞ்சதுல ஒரு தப்பும் இல்ல. இதுக்கு மேலையும் யாழ் நீ இளங்கோ வாழ்க்கையில உல வைக்க பார்த்த, இப்ப போட்டோ உடைச்சா நாளைக்கு உன் பல்ல கூட உடைக்க தயங்க மாட்டா. ஜாக்கிரத. நன்றி கெட்டவளே, உனக்காக இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாழ்நாள் முழுக்க உனக்காக கஷ்டப்பட்டு மனசுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு புழுங்கிட்டு இருக்க, மதிக்காம பேயாட ஆடிட்டு இருக்க. நீ இத பாரு அத்தை. நீ பாத்தியா? நீ பாத்தியா? இனி அந்த போட்டோவை உடைச்சத நீ பாத்தியா? சொல்லு பாத்தியான்னு கேக்குறேன். அத்தை அத்தை என்ன விடுங்க, அவ அப்பாவி பாவம். அத்த அக்கா இவங்க சொல்றதெல்லாம் நம்பி பேசுறா. நீங்க அவளை திட்டாதீங்க அத்தை, அவ தாங்க மாட்டா. பாத்தியாடி பாத்தியா, இதுதான் இனியா. நீ அவளுக்கு கெட்டதே நடக்கணும்னு நினைச்சாலும் அவ உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா நீ ஆத்திரத்துல புத்தி கெட்டு போய் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்திருந்த அந்த போட்டோவை போய் உடைச்சிட்டியே. என் புள்ள விக்ரம் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ, கடவுளே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போயிருக்கான் தெரியுமா உனக்கு? அவனை நினைச்சு இந்த பொண்ணு தூங்காம வாடி கிடக்குறான். இந்த நேரத்துல அவசரப்பட்டு போட்டோவை போட்டு உடைச்சிருக்கியே, உனக்கெல்லாம் ஈவ இறக்கமே கிடையாதா? என்ன அடிச்சிருவே நீ இவள? என்ன மாறி மாறி ரெண்டு பேரும் அவளை அடிக்க கை வாங்குறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இந்த குடும்பத்தை கெடுக்கிறவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, தரையில விழுந்த மீன் மாதிரி துள்ற. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியுதாங்க? ஊருக்கு போனவன் போட்டோவை வெள்ளிக்கிழமை அதுமா உடைச்சிருக்கான். இளங்கோ யாழ் நீ போட்டு அவ போட்டு உடைச்சால அது மட்டும் உனக்கு நியாயமா? எதுக்கு நீ ஓர வஞ்சன? உனக்கு நாக்கல நரம்பு இல்லாம நீங்க பேசக்கூடாது. இனி அந்த போட்டோவை சத்தியமா உடைச்சிருக்க மாட்டாங்க. பாக்கலங்க. ஆனா எனக்கு எதுக்கு நீ உனக்கு இந்த வீண் பாயி? காலங்கத்தால பஞ்சாயத்து கூட்டுறான், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஜாலரா போடு. வேணா அத்த சொன்ன கேளுங்க. நான் நடக்க விட்டு வேடிக்கை பார்த்த பாரு, அது ஏன் தப்பு? கோபத்தில் தள்ளி விட்டுட்டீங்க, கொலகேஸ் ஆயிருப்போது மச்சா. அக்ஷயா சீக்கிரம் வா, வந்துட்டேன். இளங்கோ ஐயோ சீக்கிரம் சீக்கிரம். அம்மா அம்மா ஒண்ணு இல்லம்மா, எந்திரிமா. அத்தை அம்மா அம்மா எந்திரிங்க. அம்மா ஒண்ணு இல்லம்மா, எந்திரிமா. அம்மா அம்மா எழுந்திரிமா. அம்மா என்ன உங்களுக்கு? அம்மா எழுந்திரிமா. ஒண்ணு இல்ல அம்மா. அப்ப என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? எல்லாத்துக்கும் இவதாண்டா காரணம். விடிஞ்சா போதும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு பஞ்சாயத்து.
இந்த குடும்பத்துல உள்ளவங்கள சாகடிக்கிறதுக்குனே வந்திருக்கா இவ. அம்மா எழுந்திரும்மா. அம்மா 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 பாருமா. கூட்டு போன அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட போது. கூட்டிட்டு போலாம் வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் போலாம் வண்டி எடுங்க. பயமா இருக்குமா? ஐயோ கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுங்கோ. அம்மா அம்மா ஒண்ணு இல்லம்மா. அத்தை இங்க பாருங்க இளங்கோ, கொஞ்சம் சீக்கிரம் போங்க இளங்கோ ப்ளீஸ். யோ கடவுளே. நீங்க தைரியமா இருங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம். ஒண்ணு ஆகாதுமா, எழுந்திருமா. பயப்படாதீங்க, ஹாஸ்பிடலுக்கு வந்தாச்சு. அம்மா ஒண்ணு ஆகாதுமா, போயிடலாமா. கௌரி கௌரிக்கா அக்கா வெளியவே வெயிட் பண்ணுங்க, யாரும் உள்ள வராதீங்க மேடம் ப்ளீஸ். என்னடி அங்க போய் பாக்குற? உன்னால தாண்டி எல்லா பிரச்சனையும். காலையில காபி டிஃபன் சாப்பிடுற நேரத்துல இப்படி ஹாஸ்பிடலுக்கு வந்து அலறிட்டு இருக்கோம். டாக்டர்மா, எங்க அண்ணி தண்ணி எடுத்துட்டு போற வழியில வழுக்கி விழுந்து பேச்சு மூச்சு எல்லாம் கடக்குறாங்க. உங்களுக்கு என்ன இல்ல, கொஞ்சம் பாருங்கம்மா. சரி, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க எல்லாம் இங்க வெயிட் பண்ணுங்க. பாருங்க டாக்டர். இல்ல நான் டாக்டர் டாக்டர். ஐயோ இப்ப போதுமா உங்களுக்கு? போதுமா? ரொம்ப திருப்தி இல்லப்பா. இது வரைக்கும் எங்க அம்மா ஹாஸ்பிடல்ல வந்து படுத்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க படுக்க வச்சிட்டீங்கல. என்னடி மாமா, மாமாக்கு ஏன் கோவம் வந்துச்சு? நீ பண்ண தப்புக்கு அத்தை உனக்கு சப்போர்ட்டா என்ன அடிக்க வந்தாங்க. மாமா அத தடுத்தாரு. ஆனா சண்டை யாரால வந்துச்சு? நானா? காலையில நீ போட்டோவை உடைக்காம இருந்திருந்தனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா? நீ பாட்டுக்கு இட்லி வித்துட்டு வா இல்ல காஃபி வித்துட்டு வா, யாரு கேட்டாங்க? அதான் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உன்னை தண்ணி தெளிச்சு விட்டாங்களே. அதுக்கப்புறமும் இருக்கிறவங்களை தூண்டி விடுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. போதும்க்கா போதும், சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. அந்த கடவுளுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. இப்ப அத்தைக்கு என்ன ஆச்சுங்கிறது தான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. இப்படி ஆள் ஆளுக்கு எதுவும் பேசாம தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னத்த அமைதியா இருக்கு? என்னத்த அமைதியா இருக்கிறது? பெரிய கலெக்டரிவா ஆவுனா ஆர்டர் போடுறதுக்கு? இத்தனை வருஷத்துல எத்தனை தடவை நான் அவ கூட சண்டை போட்டிருப்பேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ராசி இல்லாதவனி. சே, ஹாஸ்பிடல்ல அவளை கை கால உடைச்சு படுக்க வச்சிட்டல்ல. நான் ஏய் உன்னை இங்க யாரு இங்க வர சொன்னது? நான் என்ன எதுக்கு ஹாஸ்பத்திரிக்கு வந்த? இருக்கலாம் செத்துட்டாளான்னு பாக்க வந்தியா? போ வெளியில, முதல்ல ஹாஸ்பிடல்ல இருந்து போ வெளிய. என் கண்ணு முன்னாடி நிக்காத,
ஒழுங்க மரியாதை வெளியே போயிடு. இந்த குடும்பத்துக்கு ஒரு மருமக போதும், எப்படியோ ஒழிஞ்சு போ. எல்லாம் என் பையன் விக்ரம சொல்லணும். உன்னை பழி வாங்குறேன்னு கல்யாணம் பண்ணவன் மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி உனக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா யாழினியை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. ஒட்டிக்கிட்டு வந்த உன்னால யாழினி வாழ்க்கையும் நாசமா போச்சு. இத்தனைக்கும் மேல என் புள்ள வாழ்க்கையும் நாசமா போச்சு. இத பாரு, இந்த வீடே ரெண்டாகிறதுக்கு எல்லா காரணமும் நீதான். மாமா, இப்ப நான் உங்க கூட பேசுற மன நிலைமையில இல்ல. நான் ஒட்டிக்கிட்டு வந்தவளும் இல்ல. விக்ரம் என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. என்ன சொன்னீங்க? அவரு என்ன பழி வாங்க நினைச்சாரா? அந்த அளவுக்கு அவரை விஷமா வளர்த்து வச்சது நீங்க. தப்புன்னு உணர்ந்து அவர் மனுஷனா மாறி இருக்காரு. இப்போ இளங்கோவும் உங்களை மாதிரி ஆயிட்டு வராரு. ஹலோ, என்னங்க எங்க அப்பாட்ட மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்பதாங்க தெரியுது, இப்படிதாங்க எங்க அப்பாவை தப்பு தப்பா பேசி விக்ரமுக்கு ஊசி ஏத்தி உங்க பக்கம் நல்லா வளைச்சு போட்டுக்கிட்டீங்க. ஐயோ சாமி, நீங்க இந்த அளவுக்கு வேணா பிடிச்சவங்க நான் நினைச்சு கூட பாக்கல. ஏங்க, யாழ்னி உடம்புல ஓடுற அதே ரத்தம் தானே உங்க உடம்புல ஓடுது. ஆனா நீங்க மட்டும் ஏங்க இப்படி இருக்கீங்க? வேணா இளங்கோ, இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல. இது சண்டை போடுறதுக்கான நேரமும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும், கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோங்களேன் பிளீஸ். மனசாட்சிய பத்தி நீ பேசுறியா? என் புள்ள பணத்தை வாரி சுருட்டிக்கும் போது எங்க போச்சு உன் மனசாட்சி? யாரும் எதையும் வாரி சுருட்டல. நேரம் வரும்போது எல்லாம் தெரிய வரும். இப்ப என் அத்தையை மட்டும் கவனிக்க விடுங்க பிளீஸ். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், என் அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். ஹாரஸ்மெண்ட் கேஸ்ல தள்ளிடுவேன் உள்ள. அதான பார்த்தேன். என்னடா இன்னும் போலீஸ் கேஸ் ஆரம்பிக்கலையேன்னு போலீஸ்காரங்கிட்டே ஐபிசியை பத்தி பேசுறியா? போனா போது என் புள்ள விக்ரம் ஆசைப்பட்டானேன்னு நான் பொறுத்து போனா என்னையே மிரட்டுறியா? நீ கேஸ் போடுவியா? போடு, போய் போடு, போ. எந்த கேஸை எப்படி உடைக்கணும்னு முன்னாடியே முடிவு பண்ணி கம்ப்ளைண்ட் எழுதுறவனா? போ, போய் இப்பவே போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஐயோ, என் புள்ள ஊர்ல இல்லாத நேரத்துல என்னை தூக்கி உள்ள வையி. அப்பதானே அவனுக்கு ஊலட்சணம் என்னன்னு தெரியும். ஐயோ மாமா, ஏ மாமா, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க என்ன பழி வாங்குறது முக்கியமா இல்ல அத்தையை நான் பாத்துக்கிறது முக்கியமா? ஏய், என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும் எப்படி கவனிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். அவ இப்படி படுத்து கிடக்கிறதே உன்னாலதான். எங்க உசிரை எடுக்கிறதுக்குனே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் பாரு. என்ன சொல்லணும் முதல்ல? முதல்ல உன்னை தலைய முழுகி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான் இந்த வீடே விளங்கும். ராசி கெட்டவ. ஆமா மாமா, இவன் மனசு முழுக்க விஷம். அதான் இவ கொள்ளி கண்டு பட்டு எனக்கு நடக்க இருந்த நல்லது கூட நடக்காமலே போயிருச்சு. இவளோட ராசி யாரையுமே நல்லா வாழவே விடாது, உயிர் எடுக்காம விடாது. இவளை இங்க இருந்து முதல்ல போ சொல்லுங்க. அதான் அக்காவே சொல்லிட்டால, இன்னும் எதுக்காக இங்க நிக்கிற? என் அண்ணி உசிர வாங்கவா? போடி வெளிய போடின்னு சொல்றல்ல. என்னடி ரொம்ப துள்ள சொல்லிட்டே இருக்கல்ல? விடுங்க விடுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சொல்றது காதல விழுந்துச்சா? போயி ஓரமா ஒதுங்கி நில்லு, எங்க உயிரை வாங்காத. வீட்டுல விக்ரம் இல்லங்கிறதுக்காக உன் ஆட்டம் இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குல்ல. அங்க உன் அத்தைக்கு அவங்களால வைத்தியம் பண்ண முடியலையா கேட்டுச்சுல்ல? உன் அத்தை நல்ல பழைச்சி வரணும்னா உன் அகங்காரத்தை அடக்கிட்டு அப்படி எங்கேயாச்சும் போய் உட்காரு. புரியுதா?
மன்னன் இல்லங்கற தைரியத்துல தான் இவங்க இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல அம்மாக்கு என்னன்னு தெரிஞ்சுப்போம். எதுவா இருந்தாலும் அம்மா உங்களை தான் அன்னைக்கு கூப்பிடுவாங்க. நீங்க இங்கேயே இருங்க, அவங்க வாயிலெல்லாம் விழாதீங்க.